வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நான்வெஜ் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு அது நான்வெஜ் சுவையில் வெஜ்ஜில் எப்படி டிக்கா பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து டிக்கா பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பாதி வேக வச்சு எடுத்துருக்குறேன். முழுசாக வேக வைக்கக்கூடாது, பாதி அளவு வெந்தால் போதும். நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது டிக்கா செய்கிறதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, 1/2 எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிர்லேயே இந்த மசாலாக்களெல்லாம் ஒன்று போல் பிரட்டிக்கோங்க. நம்ம முதல்லையே தண்ணி சேர்க்க வேண்டாம், முதல்ல அந்த தயிரில் நம்ம மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மசாலா பெசர்றதுக்கு தயிர் பத்தலைன்னா திருப்பி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தயிரும் அந்த மசாலாவும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு நல்ல மசாலாவை கொஞ்சம் பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாதி வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். முழுசாக வேக வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி பெசரணும்னா உடஞ்சி போயிடும். அதுக்காக பாதி வேக வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா ஒன்றும் போல் பெசரி விட்டுட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் நம்ம வைக்கும்போது அந்த மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்கோட நல்லா செட் ஆகிடும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். எங்கிட்ட டிக்கா செய்கிறதுக்கான ஸ்டிக் இல்லாததுனால நான் கருவேப்பிலை குச்சி எடுத்துருக்குறேன். நீங்களும் உங்கள்கிட்ட ஸ்டிக் இல்லைன்னா இந்த மாதிரி திக்கான கருவேப்பிலை குச்சி எடுத்துக்கோங்க. அதில் நான் பண்ணுற மாதிரி இப்படியும் வரிசையாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சொருகி வச்சுக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு பாதி வேக வச்சதுனால நம்ம ஸ்டிக்கில் வந்து சொருகிறதுக்கு கஷ்டமே இருக்காது. மசாலாக்களும் நல்லா அந்த உருளைக்கிழங்கோட ஊறி நல்லா செட்டாக இருக்குது. இது வந்து வெஜிடேரியனுக்கு பிரியர்களுக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டான ஒரு டிக்கா, செய்கிறதுக்கும் ஈஸி, ரொம்பவே ருசியாக இருக்கும். நான் இதில் கலரு எதுவுமே சேர்க்கலை, வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி 3 குச்சிலையுமே நம்மளோட டிக்கா ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல் நல்லா சூடாக்கி வச்சுக்கோங்க. நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட நீங்கள் பட்டர் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம சொருகி வச்ச அந்த டிக்கா எல்லாம் ஒன்று போல் அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனிமேல் ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னு சொன்னால் அதெல்லாம் தீஞ்சு போக ஆரம்பிச்சிடும், ஒன்று போல் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. சுவையான ஆலு டிக்கா ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு இந்த டிஷ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.